காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய மதுரை வந்தடைந்துள்ளார் ராகுல் காந்தி. காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் உள்ளார் ராகுல் காந்தி. இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், இப்ப ராகுல் காந்தி மதுரை வந்தடைந்ததா தகவல் வெளியாகி இருக்கிறது, இத்தொடர்பான விரிவான தகவல் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு, முதல் கட்ட நாடாளுமன்ற தேர்தலானது தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. அதற்கான பிரச்சாரங்கள் தற்பொழுது தீவிரமடைந்து இருக்கக்கூடிய நிலையில் தேசிய கட்சி தலைவர்கள் தமிழகத்தின் தங்களது கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வருகையிலிருந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் காங்கிரசுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தற்பொழுது திருநெல்வேலியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தனி விமானம் மூலமாக மதுரை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். இதனை அடுத்தாக அவர் நெல்லை செல்வதற்காக ஹெலிகாப்டர் மூலமாக செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று திருநெல்வேலியில் பிரச்சாரம் முடிவடைந்த பின்பாக மற்ற காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து அந்த திருநெல்வேலி நடைபெறக்கூடிய 6 மணி அளவில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திலும் கூட பங்கேற்கிறார். தொடர்ச்சியாக மீண்டும் மதுரைக்கு வந்தடைந்து அங்கிருந்து மீண்டும் கோயம்புத்தூருக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் சில நிமிடங்கள் 4:30 மேலாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதே போன்று வருகை தர உள்ள நிலையில் மதுரை விமான நிலையம் முழுவதுமாக கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சிகளுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் தற்பொழுது இது போன்ற பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக வருகை தந்த நிலையில் முழுவதுமாக பாதுகாப்பு வலயத்திற்குள் மதுரை விமான நிலையம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் சற்று நிமிடத்தில் அவர் தனியே ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை சென்று அங்கு காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.